வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/12/2022 மார்கழி மாதம் 13 நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக இருந்த பதட்டம் குறையக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சகஜமான ஒரு சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதனால் எல்லா விஷயமும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றிற்கும் ஒரு வருத்தம் வேண்டாம். கோபம் ஓவராக வரக்கூடிய காலகட்டம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோபம் சூரியனுடைய ஆதிக்கத்தால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பசுமாடுகளுக்கு உணவளிக்க உணவளிக்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணம். பணவரவில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்போ சுபகாரிய தடையோ பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வேலை மாற்றம் மனதிற்கு ஒரு இதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதம் அல்லது அவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம். பெற்றோர் பெரியோருக்கு சாதாரண தலைவலியாக இருந்தாலும் சரியாக பார்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கடக ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சந்திராஷ்டம் இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு மட்டும் நீங்கள் ஆட்படாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கி குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் காணப்படுவதனால் வார்த்தைகள் கொடுப்பதற்கு முன்பாக இது தேவையா, இதனால் என்ன பிரச்சனை என்பதை மட்டும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிப்பது நன்மை தரும். சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கடன் அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளைக்கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வதும் நன்மை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலர் செய்வதற்கோ உறவினர்களாலோ நண்பர்களாலோ புது முயற்சி எடுக்கப்படும். அந்த விஷயத்தில் ஆவேசப்பட்டு கோபதாபப்படுவது வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவதற்குண்டான அமைப்பு. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். குலதெய்வ வழிபாடு சிலருக்கு ஏற்படலாம். பிரசித்தி பெற்ற மலை கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படலாம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் கண்டிப்பாக ஜெயம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு காசி யாத்திரையிலிருந்து அழைப்பு வருவதற்குண்டான சாத்வீகமான நண்பர்களாலோ உறவினர்களாலோ அந்த கனவு நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், படபடப்பில்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் ஏற்படும். தொழிலில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுப்பதும் சமாதானமாக இறங்கி போவதும் நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவதிலிருந்து இழுபறியாக நிலைமைகள் மாறி டக்குன்ற கை கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் என்று இன்று ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தை தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள், நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்திற்கு மனதிற்கு இதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தால் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக நிலைமைகள் மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், ஜெயம் ஜெயம் ஜெயம், அனுகூல ஜெயம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி. குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை. பணத்திற்கு இதமும் சந்தோஷமும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பண சேமிப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது சுய மருத்துவம் கூடாது. தொழிலில் மிக மிக பெரிய அளவுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது கும்பத்திற்கு நன்மை தரும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படக்கூடிய அற்புதம். வண்டி வாகன மாற்றங்கள் உசித்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஏல்பு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். குடும்பத்தில் சுப உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம், சந்தோஷம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடல் படிப்பது உசித்தம், உசித்தம், உசித்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.